செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இலாக்காக்கள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமிக்கு கூடுதல் துறையாக ஒதுக்கீடு செய்ய ஆளுநருக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை அமலாக்கத்துறை சார்பில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் காலை முதல் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் குறிப்பாக சென்னையில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீடு, தலைமை செயலகம் ஆகிய இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. இதையடுத்து புதன்கிழமை அதிகாலை செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட காரணத்தால் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதற்கான ஆவணங்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியிடம் அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்ததையொட்டி மருத்துவமனைக்கு நேரில் சென்ற நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தி ஜூன் 28 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். பொருளாதார மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த மின்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறைகளை பிற அமைச்சர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. நிதித்துறை அமைச்சராக உள்ள தங்கம் தென்னரசுவிற்கு மின்துறையும் அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய ஆளுநருக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.